secret school of mathematics was existential during the times of Narayana Bhattadri, before the 16th century as well. அந்த ஸ்கூலுக்கு சங்கம கிராமம்னு பேர், ஞாபகம் வச்சுங்கோ, நாளை கேட்பேன். சங்கம கிராமம்னு பேர். அந்த சங்கம கிராமம் மேத்தமேட்டிக் ஸ்கூல், சீக்ரெட் ஸ்கூல் அது. அதுல அவ கணிதத்தை ரொம்ப ரிசர்ச் பண்ணுவா, மேத்ஸ. அதுல இருந்த ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் தான் அச்சுத பிஷாரோட்டி. அது அப்படிதானே சொல்லணும் மலையாளத்துல, அல்லே, பிஷாரட்டி அல்லே. அந்த அச்சுத பிஷாரட்டின்னு ஒரு ஆச்சாரியன் கீழே தான் பட்டத்ரீல் படிச்சார். பட்டத்ரீலுக்கு அஞ்சு ஆச்சாரியன், பூகண்டே கேரளாக்கே சரிதநிலநிலாம் உத்தரே நைவனாவா சம்பாத வியூதமாத்னே புனருபரிணவ கிராமநாம்னி ஸ்வதாம்னி தர்மிஷ்டாத் பட்டதந்திராத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பிரக்ரியா சர்வஸ்வம்ங்கிற கிரந்தத்துல பட்டத்ரி தன்னை பத்தி சொல்லிக்கிறார். நான் யார் கீழெல்லாம் என்ன படிச்சேன்னு. அந்த அஞ்சு ஆச்சாரியர்கள்ல ஒருத்தருக்கு அச்சுத பிஷாரட்டின்னு பேர். அந்த அச்சுதன் கிட்ட படிச்ச நாராயண பட்டத்தில் ரொம்ப நல்ல சிஷ்யராக இருந்தார். அவரும் மேத்தமெட்டிஷியன், யாரு, பட்டத்ரீலும். அச்சுதருக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துடுது, துடிச்சர். நம்மளால என்ன சொல்லுவோம், ஐபுப்ரூஃபின் போட்டுக்க வேண்டியது தானே, பாராசிட்டமால் போட்டுக்க வேண்டியது தானே, பெயின் கில்லர் இல்லை. துடிக்கிற ஆச்சாரியன் வழியில ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல சிஷ்யனால தாழ முடியல. யாகம் பண்ணி மந்திர சக்தியால ஆச்சாரியனுக்கு இருந்த நோயை அவர் வாங்கிட்டார். அந்த மாதிரிலாம் யாராவது சிஷ்யால் கிடைப்பாடா, கிடைச்சா விடுவோமா? நீ வாப்பா, உனக்கு நான் கத்துத்தரேன், எனக்கு ஒரே தலைவலி இருக்கு, நீ ஷிஃப்ட் பண்ணிக்கோப்ப. வாங்கிட்டார் பட்டத்ரீ. அப்புறம்தான் அவர் வந்து குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, வலியில துடிக்கும் போது என்ன பண்ணலாம், அப்படியே படுத்துட்டு இருக்கலாம். டாக்டர் கிட்ட போய், சார் ஒரே நிற்கும் போது தலை சுத்தருதுன்னு அவர் சொல்றார், உட்காந்துக்கோ சார். உட்காந்துன்னு தலை சுத்தருது, படுத்துக்கோ. என்ன சார், இப்ப குருவாயு போய் என்ன பண்ண போறாரு, ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல தவிக்கிறார். அப்போ வலிய மறந்து கேட்கிற ஒரு விஷயம் இருக்கா, அந்த காலத்தை ஏன் பெரியவாள்ல உபன்யாசம் கேட்பான்னா, விஷயத்துக்காக மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டம் கொஞ்ச நாள் மறந்து போகும். நன்னா இருந்தா உபன்யாசம், நன்னா இல்லைன்னா வீடே தேவையில்லைன்னு ஆயிடும். சரி, இப்ப என்னன்னா, அந்த பட்டத்ரீல் அந்த ஊருக்கு ஒருத்தர் புதுசா வந்திருந்தார், மலையாள பாஷையின் பிதாமகர் பிதான்னு பேர், துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்னு பேர், அத்தியாத்ம ராமாயணம் பாடினவர், ஹரிநாம கீர்த்தனம்னு மலையாளத்துல உண்டு. ஓம் காலமாய பொருள் மோன்னாய் பிரிஞ்சுடனே ஆங்காரமாய தின்னுதாந்தே சாட்சி. இது சரியானோ? இந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு எழுதியிருந்தார். அப்போ பட்டத்ரீல் தன் சிஷ்யனை விட்டு கேட்க சொன்னார், நான் என்ன பண்ணட்டோன்னு. அப்போ சாதிச்சாராம், மீன் தொட்டு கூட்டுகா, மத்ஸ்யத்தை கொண்டு தொடங்குன்னு சொன்ன உடனே தான் அவர் பாகவத சாரத்தை எழுத ஆரம்பிச்சார். ஒரு நாளைக்கு ஒரு தசகம், எவ்வளவு தசகம் இருக்கு, நூறாவது தசகம். நூறாவது தசகத்தை பூர்த்தி பண்ணணும், அதுதான் அது பாகவதத்துல இல்லாத ஒரு விஷயம். ஞாபகம், அக்ரே பஷ்யாமி பாகவதத்துல கிடையாது. இவர் நமஸ்கார தசகத்தோட நிறுத்திருக்கணும், ஆனா இவருக்கு கிருஷ்ணன் சின்ன ஒரு குழந்தையா காட்சி கொடுத்தான், கிஷோர பாவம். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலா யாவலி லோபனீயம் பீயூஷாப்ளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைஷோர வேஷம். கைஷோரன்னா கிஷோரன்னா ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தையா கிருஷ்ணர் காட்சி கொடுத்தார். பார்த்ததை பார்த்தபடியே எழுதி விட்டார். நம்மளால என்ன பண்ணிருப்போம், பார்த்துட்டோம் நல்லா இருக்கார் அப்படின்னு நினைச்சுப்போம், நம்மளால பாட முடியுமோ. அவர் பாடி விட்டார், பாடி முடிக்கணும், நூறாவது தசகம் அன்னைக்கு பூர்த்தி பண்ணணும். பொதுவா இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கல, இந்த பெயிண்டிங் வரையவாள்லாம் என்ன பண்ணுவா, பெயிண்டிங் வரைஞ்சிட்டு கீழே வாளுடைய ஹஸ்தாட்சரத்தை போடுவா, சிக்னேச்சர் போட்டுட்டு என்ன போடுவா, வெரி குட், டேட் போடுவா, இப்போ 15/7/2022 போடுவா. இவரும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே, இவரை இன்னைக்கு பண்றாருன்னு முடிக்கணும். அப்ப என்ன பண்ணிட்டார், ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அதானே முடிச்சார், கரெக்டா? நீங்க படிக்கிற புத்தகத்துல அதானே வருது, ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். இவர் மேத்தமெட்டிஷியன் சொன்னேன்னா ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம், ஏழு அக்ஷரம் இருக்கா மேத்ஸ்ல, ஜீரோஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இதெல்லாம் தானே இருக்கு. அப்படின்னா நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும், ஆ ஜீரோ இன்டூ ஒன் பண்ணா கூட உங்களுக்கு ஜீரோ தான் வரும். ஜீரோ இன்டூ ஜீரோ பண்ண முடியாது, ஏன்னா இன்ஃபைனைட் ஆயிடும், இன்டிட்டர்மினேட்னு பேர் மேத்ஸ்ல, அதெல்லாம் பண்ண முடியாது.
அடுத்தது ஆ யூ ஏங்கிறது என்ன ஏற ஒன் ஏங்கிறது ஒன் டென்ஸ் பிளேஸ் ஒன் இன்டூ டென் டென் ஆ யூ ரா ரா ஏற ரேங்கிறது டூ டூ இன்டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஆ யூ ரா ரோ திரும்பி டூ இன்டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஏ ஏ வருது ஏ மறுபடியும் ஒன் ஒன் இன்டூ டென் தௌசண்ட் இந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தா 17,18,000 சம்திங் ஏதோ நம்பர் வரும். தட் கரஸ்பாண்ட்ஸ் டு 27th November 1587. அவர் என்னைக்கு நாராயணியை முடிச்சாரோ அன்றைய டேட் அது. தட் டே ஆஸ் பர் தட் இயர் வாஸ் கைசிக ஏகாதசி விச் வாஸ் லேட்டர் கால்ட் குருவாயூர் ஏகாதசி. அதனால நம்ம கவிஞர்கள்லாம் ஏதோ ஒண்ணுமே படிக்காம எல்லாத்திலயும் ஃபெயில் ஆகி மேத்ஸ் சயின்ஸ்ல எல்லாம் ஃபெயில் ஆனவ கிடையாது, அவளை விட ஞானிகள் கிடையாது. அதனால ராமாயணத்துல எப்படி அக்ஷரங்கள் முக்கியமோ, நாராயணியத்துல எப்படி அக்ஷரங்கள் முக்கியமோ, நாளைக்கு நாளனிக்கும் அந்த அக்ஷரங்கள்லாம் முக்கியம். நாளைக்கு மறுபடியும் 5 மணிக்கு சந்திப்போம். நாளனிக்கும் 5 மணிக்கு எப்படியோ பொறுத்து இருந்து நீங்க 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா இவ்வளவு பேர் நீங்க பாகவதாலாம் வந்திருக்கேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு யாராவது சனாதன தர்மத்துல ஞாபகம் வச்சுக்கோ, ஹிந்துவிசம் we don't have the money to pull people inside. தானம் இல்லை, மிரட்டுறதுக்கு தைரியம் இல்லை. ஒன்னும் மிரட்டி ஒருத்தர் தர்மத்துக்கு வர வைக்கலாம், இல்லாட்டா ரூபா கொடுத்து வர வைக்கலாம். மிரட்டுறதுக்கு தைரியமும் இல்லை, கூப்பிடறதுக்கு ரூபாவும் இல்லை. The only way we can do is to motivate. உங்களுக்கு தெரிஞ்சவா யாராவது உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா இல்லை ஏதோ கேட்கக்கூடிய பொறுமை இருக்கும்னு சொன்னா சொல்லுங்க. ரொம்ப மோசமா சொல்றது இல்லை அவர், தேவையில்லாம சொல்றார். நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்களே. 4 பேர் கூட்டுன்னு வரலாமே, பாகவதால கூட்டுன்னு வந்தாதான் சனாதன தர்மம் வளருமே ஒழிய நம்ம அதெல்லாம் சனாதன தர்மம் அதுவா வந்துக்கும், அப்படி இல்லை அதுவாலாம் வராது. பாகவதோத்தமர்கள் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் டிவோட்டீஸ் லைக் யூ கேன் திஸ் பியூட்டிஃபுல் டைம்லெஸ் சீசன்ட் வெரி வெரி லிபரல் ஓப்பன் மைண்டட் சிவிலைசேஷன் லைக் திஸ் கேன் சஸ்டெயின். இவ்வளவு வருஷ காலமா வந்திருக்குன்னா நம்ம பெரியவாள்லாம் பண்ண அனந்தராம தீட்சிதர் எப்பேற்பட்ட மகான்கள்லாம் அந்த காலத்துல சோசியல் மீடியாலாம் இல்லாத காலத்துல கிராமம் கிராமமா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்க. யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு வியாதி வந்தது, அதாவது இந்த சபையிலேயே தண்டமா இருக்கிறது யாரு? அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. அடியேனை விட தண்டம் ஏதாவது இருக்கானா? நான் போட்டுட்டு இருக்கிற மாஸ்க். ஏன்னா இது பொதுவா நம்ம வாய் மூக்கியே கவர் பண்ணாது, அது கீழே தொங்கி 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 போய் இதெல்லாம் கவர் பண்ணும். யாராவது போலீஸ்காரர் இருக்காரான்னு பார்த்து திரும்பி மேலே போட்டுருவோம், அவ்வளோ சாமர்த்தியம் நம்ம. இந்த கிருமிக்கு இதெல்லாம் தெரிய போகிறது, அது பரமாத்மாவை விட அது சூக்மமாக எல்லா இடத்துலையும் வந்துடுது அது. அதனால இப்போ யோசிச்சு பாருங்க, சோஷியல் மீடியா யூடியூப் இருக்கிற காலத்தில் பேண்டமிக் வந்தது, நம்ம பொழைச்சோம் அந்த 2 வருஷம். நம்மளால யூடியூப்லேயாவது கதை கேட்க முடிஞ்சுது. 1960s வந்ததுன்னு வச்சுங்கோ, என்ன பண்ணியிருப்போம் வீட்டில்? ஒரு பகவத் விஷயம் கேட்கறதுக்கு ஒரு வழி இருந்திருக்காது. பெருமாள் அதுவும் பார்த்து நமக்கு மூட்டியிருக்காரு பாருங்க, அதுலேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதுதான். என்ன ஒன்று அடிக்கடி வரக்கூடாது. இது 4வது அடையோடு நிறுத்தி போயிடணும். நாளைக்கு நாளனிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்தீகர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். முதல்லையே சொன்ன மாதிரி ஐயப்பன் கோவில் ஆஸ்தானத்தை சார்ந்த கைங்கரியபரர்கள் கமிட்டி மெம்பர்ஸ் கடியேனுடைய நன்றியை செலுத்தி, இந்த மாதிரி இவ ரெண்டு குழந்தைகள் இருக்கா இல்லையா, ஏன் மேடையில் உட்கார சொன்னேன்னா, வெள்ளம் ஒரு குழந்தை வந்து அதாவது ஒருத்தன் 12th படிக்கிறான், முக்கியமான வருஷம், நம்மளால என்ன பண்ணுவோம், வீட்டை விட்டு நகரக்கூடாது. கதையெல்லாம் நீ அப்புறம் கேட்டுக்கலாம், துஷ்யந்த் எங்கே போயிட போற, அதே ராமாயணத்தை தான் சொல்ல போற, அதெல்லாம் யூடியூப்ல போட்டுருவார், கவலைப்படாதே. ஆனால் ஒரு 12th ஒரு 10ஆம் கிளாஸ்லேயோ 8ஆம் கிளாஸ்லேயோ இருக்க குழந்தை தானும் உபன்யாசம் சொல்ல வேண்டும், தானும் இந்த சம்பிரதாயத்தில் ஏதோ விஷயம் கற்றுக்கணும் கச்சு, அவளை தானே மேடையில் ஏற்றணும். அதனால டு பி செலிப்ரேட்டட் அட் த யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி உங்க ஆத்துல யாராவது குழந்தைகள் இருந்தான்னு வச்சுக்கோ, இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க. அதனால போய் ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு இருக்கிற பக்தியும் போயிடும். பாருங்க, ஒரு குழந்தைய பார்த்தேன் அப்படின்லாம் கம்பேரே பண்ணாதீங்க. இந்த 2 குழந்தைகளை உட்காத்தி வச்சேன், உங்க ஆத்துல உங்க குழந்தை பொறுமையோடு உட்காந்துக்கதா இருந்தா அவளை கூட்டுன்னு வாங்கோ, அப்படி இல்லைன்னா யூடியூப்ல அவளை உட்காந்து சொல்லுங்க. வீட்டுல உட்காந்துட்டு வீட்டுல பாக்குறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன, பிடிக்கலன்னா பாஸ் பண்ணிடலாம், இங்க இந்த ஆப்ஷனே இல்லையே, இவர் பேசிண்டே இல்ல இருக்கார். அதனால கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹிஷாஹ. கோப்ராமணேபியஃ சுபம் அஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லி அமைகிறேன். நமஸ்காரம்.